السلام عليكم ورحمة الله وبركاته. قرآن أود نام كذا يفديك بيندي أولكنغلي أرتو داكا قرآني نام ودم بردو شتما ها ودو بدا ألذي أمي ديا ودو بدا بيرك دينجل إيد بدا ويتال قرآني شتما ها ودو بدي بيرمبتك كداهم إمام نووي رحمه الله أركل தனது அதிகார் என்ற புத்தகத்திலே கூறுகின்றார்கள், குர்ஆனை சத்தமாக ஓதுவது பற்றி ஓதுவது சிறப்பானது என்பது பற்றிய ஹதீஸ்களும், குர்ஆனை அமைதியாக சத்தமில்லாமல் ஓதுவது சிறப்புக்குரியது என்பது பற்றிய ஹதீஸ்களும் வந்துள்ளன. இதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் குர்ஆனை சத்தமாக ஓதும் பொழுது தனக்கு முகஸ்தூதி ஏற்பட்டு விடும் என பயந்தால் அவர் சத்தமில்லாமல் அமைதியாக ஓதுவது சிறந்ததாகும். அதேபோன்று மற்றொருவருக்கு குர்ஆனை சத்தமாக ஓதுவதனால் முகஸ்தூதி ஏற்படாது, மக்கள் அவரை பார்ப்பதனால் அவருடைய ஓதலை கேட்பதனால் தனக்கு முகஸ்தூதி ஏற்படாது என்று அவர் நினைத்தால் அவர் குர்ஆனை சத்தமாக ஓதுவது சிறந்ததாகும். ஆனால் குர்ஆனை சத்தமிட்டு ஓதக்கூடியவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மற்றவர்களுக்கு எந்த இடைஞ்சலுமாக இருக்கக்கூடாது. அதாவது தொழக்கூடியவர்கள், தூங்கக்கூடியவர்கள் அல்லது ஏனையவர்களுக்கு இடைஞ்சலாக அவர்கள் சத்தமிட்டு ஓதக்கூடாது. குர்ஆனை சத்தமாக ஓதுவது சிறந்தது என்பதற்கான ஆதாரம், ஒருவர் குர்ஆனை சத்தமிட்டு ஓதும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் அதிகம். ஏனென்றால் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய உள்ளத்தை அது விழிப்பூட்டுகிறது. அவருடைய பார்வையை குர்ஆனின் அவருடைய செவியை குர்ஆனின் பக்கம் திருப்பிவிடுகிறது. அவருடைய தூக்கத்தை அது துரத்தி விடுகிறது. அவருடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தி விடுகிறது. ஏனையோரையும் அந்த குர்ஆனின் பக்கம் ஈர்க்கச் செய்கிறது. எனவே இப்படியான நீயத்தோடு எண்ணத்தோடு ஒருவர் ஓதினால் அவரை பொறுத்தவரையிலே குர்ஆனை வெளிப்படையாக சத்தமிட்டு ஓதுவது சிறந்ததாகும். ஆனால் இங்கே முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், குர்ஆனை சத்தமாக ஓதக்கூடிய சிலர் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக நடந்து கொள்கின்றார்கள். அதாவது அவர்கள் குர்ஆனை ஓதினால் மற்றவர்களுக்கு குர்ஆனை ஓத முடியாது அல்லது தொழ முடியாது, திக்ர் செய்ய முடியாது, தூங்க முடியாது நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்படியாக ஒருவர் குர்ஆனை சத்தமிட்டு ஓதக்கூடாது, அவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இத்திகாப் இருக்கும் பொழுது மக்கள் சப்தமாக குர்ஆனை ஓதுவதை கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இறைவனோடு உரையாடுகின்றீர்கள், எனவே உங்களில் சிலர் சிலருக்கு சிலரை நோவினை செய்ய வேண்டாம். இதனால் உங்களில் சிலர் மற்றவர்களை விட சத்தத்தை உயர்த்தி குர்ஆனை ஓத வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே குர்ஆனை நாங்கள் சத்தமாக ஓதக்கூடிய நேரத்திலே எமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆனை அழகான முறையிலே இனிமையாக ஓதக்கூடிய பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு ஓதும் பொழுது அதன் மூலமாக ஃபித்னா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே வாயால் மொழிந்து எழுத்துக்களை மொழிந்து ஓத வேண்டும். சிலர் குர்ஆனை தனது இரண்டு உதடுகளையும் அசைக்காமல், வாயை அசைக்காமல் கண்களால் பார்த்து மாத்திரம் ஓதுகின்றார்கள். இதன் மூலம் அவர்கள் அந்த குர்ஆனை ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஒரு பத்வாவிலே கூறுகின்றார்கள், ஒருவர் பொருளை விளங்குவதற்காக வேண்டி, குர்ஆனை சிந்திப்பதற்காக வேண்டி, புரிந்து கொள்வதற்காக வேண்டி குர்ஆனை பார்த்து கொண்டிருப்பதில் தவறில்லை. ஆனால் அவர் குர்ஆனை ஓதியராக ஓதக்கூடியவராக கருதப்பட மாட்டார். அவருக்கு குர்ஆனை ஓதியவரின் நன்மை கிடைக்காது. எனவே ஒருவர் குர்ஆனை வாயால் மொழியும் பொழுதுதான் அதற்கான நன்மையை பெற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இக்ரஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யத்தி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆன் மறுமை நாளில் அவருக்கு ஷஃபாஅத் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கரா ஹர்ஃபன் மின் அல் குர்ஆன் ஃபலஹு பிஹி ஹஸன வல் ஹஸனத் பி அஷ்ரி அம்ஸாலிஹா. யார் குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ என்று நபி அவர்கள் கூறினார்கள், அவருக்கு 10 நன்மை வழங்கப்படுகிறது. எனவே குர்ஆனை ஓதாமல், வாயால் மொழியாமல், உதடுகளை அசைக்காமல் குர்ஆனை எழுத்துக்களை பார்த்து செல்வதன் மூலமாக அந்த ஓதுவதனுடைய நன்மை அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஓதி அதன் மூலம் நன்மை பெறக்கூடிய அடியார்களாக எம்மை மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.